AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. இருநாட்டு நல்லுறவு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசுமுறை பயணமாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்திருக்கிறார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்திருக்கிறார். இருநாட்டு நல்லுறவு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், இந்த ஆலோசனை கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு? நிச்சயமாக, அதாவது இலங்கையுடைய பொருளாதார சீர்கேடு பிரச்சனை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சீரடைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கு நிலைமை இன்னும் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் கூட ஓரளவிற்கு முதலில் இருந்ததை விட அவர்கள் கொஞ்சம் அதிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் தற்பொழுது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவிற்கு 2 நாள் பயணமாக, அரசுமுறை பயணமாக வந்திருக்கிறார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் சந்திப்பதற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமருடனான இந்த சந்திப்பு என்பது இந்திய அரசியலிலும் சரி, அதே நேரத்தில் இலங்கை அரசியலிலும் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்கிறது. இந்தியாவிற்கு இன்னும் 1-8 மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய சூழலில் இந்தியாவுடைய அண்டை நாடான, நீண்ட நாள் ஒரு நட்புறவில் இருக்கக்கூடிய ஒரு நாடான இலங்கையுடைய அதிபர் இந்திய பிரதமரை சந்திப்பது என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். பொருளாதாரம், அதே போல மற்ற நாடுகளுடனான உறவு, கடல்வழி போக்குவரத்து, மீனவர் பிரச்சனை, அங்கு இலங்கையிலிருந்து அகதிகளாக இந்தியாவிற்கு தப்பி வரக்கூடிய அந்த விவகாரம் என்று பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக தீவிரவாத ஒழிப்பு, போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு, இவையெல்லாம் மிக மிக முக்கியமான அஜெண்டாக்களாக இருக்கின்றது. நாம் இதனை மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தையுடனும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பாக இந்தியாவில் முதல் முதலாக பிராந்திய அளவிலான போதைப் பொருள் தடுப்பு மாநாடு என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டது. அதில் பிராந்திய நாடுகள், குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய நெய்பரிங் என்று சொல்லப்படக்கூடிய அண்டை நாடுகளுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. தொடர்ந்து சீனாவுடனான இந்தியாவின் அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு மறைமுக மோடியாகட்டும், பாகிஸ்தானுக்கு நீடிக்கக்கூடிய தொடர் பிரச்சனைகளாகட்டும், இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இலங்கையுடனான நேரடி நெருங்கிய உறவு என்பது அத்தியாவசியமாக பார்க்கப்படுகின்றது. பொருளாதார சிக்கலில் இலங்கை சிக்கி தவித்த பொழுது இந்தியாவின் சார்பாக ஏராளமான உதவிகள் என்பது இலங்கைக்கு செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்தியாவிற்கான உறவு சமீபங்களும் கொரோனாவிற்கு பிறகு மீண்டும் இணக்கமாகியிருக்கிறது, இன்னும் நெருக்கமாகியிருக்கிறது என்று இலங்கையின் மூத்த அதிகாரிகளும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, ஏன் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கூட நிறைய முறை பத்திரிகைகளில் தெரிவித்திருந்தார். இப்படி இந்தியாவுடன் மேலும் இலங்கை நெருக்கமாவதற்கு, பொருளாதார ரீதியிலான பல்வேறு முக்கிய திட்டங்களை வகுப்பதற்கு உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் இந்த சந்திப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கும். முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையொப்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நிரஞ்சன். பிரதமர் மோடியுடன் ரணில் விக்ரமசிங்கே சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், இந்த சந்திப்பு தமிழர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? ரதா, இந்தியா வந்திருக்கக்கூடிய இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் நரேந்திர மோடியை தற்போது சந்தித்து பேசி வருகிறார். அதாவது இலங்கை அதிபருடைய இந்த பயணம் என்பது
அரசியல் ரீதியாகவும் அதே போல இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இந்தியா செய்த அந்த உதவிக்கு கைமாறாக பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக இலங்கை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மட்டுமில்லாமல் தமிழர்கள் விவகாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 13வது திருத்த சட்டத்தை இலங்கையில் அமல்படுத்த வலியுறுத்தி ஏற்கனவே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேயுடன் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் கடிதம் வெளியிருந்தார்கள். 13வது திருத்த சட்டம் என்பது தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு, குறிப்பாக வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த 13வது திருத்த சட்டத்தின் மூலமாக ஒரு அதிகார பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது நெடுஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற பிறகு இந்த 13வது திருத்த சட்டம் தொடர்பான அதனை அமல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்ற ஒரு உறுதியை அளித்திருந்தார். அதன் பிறகுதான் இந்த விவகாரம் என்பது ஒரு விவாதம் என்பது தொடர்ச்சியாக எழுந்து வந்தது. இந்த ஒரு சூழலில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வருவதற்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தும் விதமாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் முன்னணி, தேசிய கூட்டம், இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடியை அங்க இருக்கக்கூடிய தூதரங்கள் வாயிலாகவும் அதே போல நேரடியாக கடிதம் எழுதியும் தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருந்தார். இந்த 13வது திருத்த சட்டத்திற்கான ஒப்புதலை இலங்கை நாடாளுமன்றம் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை இலங்கை அதிபர் எடுப்பதற்கு அந்த நடவடிக்கைக்கு வலியுறுத்த வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழலில் தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. நிச்சயமாக இந்தியாவை பொறுத்தவரை ஒரு தார்மீக உரிமை இந்தியாவிற்கு இருப்பதாகத்தான் இலங்கை தமிழ் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியும் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்கேயுடன் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அதே போல தமிழர்கள் இந்திய மீனவர்கள் விவகாரம் தொடர்பாகவும் ரணில் விக்ரமசிங்கேயுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது. ராதா, பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். தற்போது நம்முடைய இணைப்பில் இலங்கை பத்திரிகையாளர் திரு நிக்சன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியோடு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தற்போது சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான பலன் அளிக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? இது இந்திய இலங்கை அரசுகளுக்கிடையான நலன்கள் பற்றிய ஒரு சரிமாற்றமாகத்தான் இருக்கும். அநேகமாக இந்தியாவுடைய நலன்களுக்கு, குறிப்பாக அந்த புவிசார் அரசியல் நோக்கிலான அந்த நலன்கள் இப்படிதான் சந்திப்பு அமைந்திருக்கும். இது பொதுவாக ஈழத்தமிழ் மக்கள் சார்ந்த விடயமாக பார்க்க முடியாது. வேண்டுமானால் 13வது திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று இந்தியா கோரிக்கை விடுக்கலாம். அது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2009 மே மாதம் யுத்தம் இல்லாத ஒழிக்கப்பட்ட பிடிதான சூழலில் இருந்து இன்று 14 ஆண்டுகள் வரை இந்தியா அந்த 13வது இறுதி சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே வருகிறது. இலங்கையும் வாக்குறுதி வழங்கும், ஆனால் செய்வதில்லை. ஆகவே அது பற்றி பேசுவார்கள். ஆனால் அதற்கு அப்பால் உண்மையிலேயே தற்போது இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் நிலைமைகளுக்குள்ளே இந்தியாவோடு இலங்கை எப்படி சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதும், இலங்கையிலே இந்தியாவுக்கு தேவையான தளங்கள் மற்றும் அபிவிருத்தி என்ற நோக்கிலான சில செயல் திட்டங்களுக்கு இலங்கை எவ்வளவு உயரத்துக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த முறைமைகள் பற்றியும், சீனா ஆதிக்கம் இலங்கையில் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில், அல்லது இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லாத முறையில் சீனாவோடு இலங்கை பொருளாதார ரீதியான தேவைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கும். அதேமாக ஈழத்தோ மக்கள் என்று இதை நாங்கள் முதன்மைப்படுத்தி சொல்ல முடியாது. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நிக்சன். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.